எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் கிளாசிக் ஃபார்எவர். சோ இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கேர்ள்ஸுக்கு ரொம்ப தேவையான ஒரு இன்டிமேட் ஹைஜீன் ரிலேட்டடான ஒரு விஷயம் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு பீரியட்ஸ் டைம்ல ரேஷஸ் வந்து வரும் இல்லையா. சோ இது வந்து எல்லாருக்குமே வரதுதான் ரொம்ப காமன். ஏன்னா பீரியட்ஸ் டைம்ல நம்ம வந்து பேட்ஸ் யூஸ் பண்ணுவோம், அதனால என்ன ஆகும்னா நம்மளோட ஸ்கின்னுக்கும் அந்த பேடும் வந்து உரசி என்ன ஆகும்னா நமக்கு அந்த இடத்துல வந்து ரேஷஸ் மாதிரி வரும் நம்மளோட பிரைவேட் ஏரியால. ஸோ இதை வந்து நம்ம எப்படி அவாய்ட் பண்ணலாம், எந்த மாதிரியான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணலாம், இல்லை வந்துச்சுன்னா அதை எப்படி க்யூர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, டோன்ட் ஃபீல் அன்கம்ஃபர்டபுள் டு ஸ்பீக் அபவுட் தீஸ் டாபிக்ஸ். ஏன்னா கேர்ள்ஸ் வந்து பொதுவாக நம்ம வந்து ரொம்பவே குச்சப்படுவோம், வெக்கப்படுவோம் இதை பற்றி பேசுறதுக்கு. ஸோ நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸுக்காகவே நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து நம்ம வந்து சொல்லியிருக்கோம் இல்லையா. அதனால பீரியட்ஸ் ரிலேட்டடாக இல்லை உங்களுக்கு வேறு ஏதாச்சும் இஷ்யூஸ் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம், இல்லை அங்கே உங்களுக்கு சொல்ல குச்சமாக இருந்ததுன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன், நீங்கள் அங்கே கூட எனக்கு வந்து டிஎம் பண்ணலாம் இந்த மாதிரியான ஒரு பர்சனல் ஹைஜீன் ரிலேட்டடான விஷயங்கள்லாம் பேசுறதுக்கு. ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ளே போலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நகராம ஒரே இடத்துல இருக்கிறதுக்கு கம்ஃபர்ட்டா இருக்கும். ஐ திங்க் எல்லா கேர்ள்ஸும் இதை வந்து ரிலேட் பண்ணலாம். சோ அந்த மாதிரி அப்பதான் நமக்கு வந்து கம்ஃபர்ட்டா இருக்கும். சோ அந்த மாதிரி டைட்டான அண்டர்வேர்ஸ் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, நமக்கு ரேஷஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா வரும். ஏன்னா நம்ம ஸ்கின்னோட அந்த கிளாத்தும், அதாவது பேண்டிஸ்ல இருக்க கிளாத்தும் சரி, அப்புறம் நம்ம யூஸ் பண்ற பேடும் சரி, ரொம்ப உரசும் இல்லையா நம்ம மூமெண்ட்ல இருக்கும்போது. இது வந்து ரேஷஸ் வரதுக்கு ஒரு முக்கியமான காரணம். சோ ஃபர்ஸ்ட் பீரியட்ஸ் டைம்ல வந்து நம்ம டைட்டான அண்டர்வேர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்றது வந்து அவாய்ட் பண்ண முடியாது. ஏன்னா அப்பதான் நம்ம கம்ஃபர்ட்டாவும் இருக்கும். சோ அதுக்கு நான் என்ன டிப்ஸ் உங்களுக்கு வந்து தருவேன்னு பாத்தீங்கன்னா, நீங்க குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த இடத்த வந்து ட்ரை ஆக்கிடுங்க. பிரைவேட் ஏரியாவை ட்ரை ஆனதுக்கு அப்புறம் டால்கம் பவுடர் இருக்கு தெரியுமா, நார்மலா ஃபேஸ்க்கு யூஸ் பண்ற பவுடர், டால்கம் பவுடர் சொல்றேன், காம்பாக்ட் கிடையாது. சோ டால்கம் பவுடர் நீங்க நார்மலா ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடியதோ இல்லை உங்க பாடிக்கு யூஸ் பண்ணக்கூடியதோ ஏதாவது ஒரு பவுடர் வந்து கொஞ்சமா அந்த இடத்துல வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இது வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பேண்டிஸ் அப்புறம் பேடுக்கும் உங்களோட ஸ்கின்னுக்கும் இருக்க ஃப்ரிக்ஷனை வந்து அவாய்ட் பண்ணும். ஸோ தட் உங்களுக்கு இனிமேல் ரேஷஸ் வராமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த டிப்ஸை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்க, புதுசாக ரேஷஸ் வந்து வராமல் இருக்கும். ஸோ ரெண்டாவது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணுற சானிட்டரி பேட்ச். ஸோ மோஸ்ட்டாக சானிடரி பேட்ச் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காட்டனில் தான் செஞ்சுருப்பாங்க. பட் ஒரு சில பேட்ச்சில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, மேலே அந்த டாப் கோட் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த டாப் கோட் வந்து எப்படி செஞ்சுருப்பாங்கன்னா, கெமிக்கல்ஸ் வந்து நிறையா இருக்கும், அதோட ஸ்மெல் பார்த்தாலே நமக்கு தெரியும் அதில் ஓவர் கெமிக்கல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, எதுக்காக அவங்க அப்படி கொடுக்குறாங்கன்னா, நம்ம பிளட்டை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணுறதுக்கும் மேலே ட்ரையாக இருக்கிறதுக்கும் தான் அப்படி வந்து கொடுக்குறாங்க. பட் ஆனால் அப்படி இருக்கா இல்லை, அந்த கெமிக்கல் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கின் வந்து ரொம்பவே சென்சிட்டிவாக இருக்கும் நம்மளோட ப்ரைவேட் ஏரியாவில். அந்த கெமிக்கல் வந்து நம்மளோட ஸ்கின்ல படும்போது நம்ம ஸ்கின் வந்து ரியாக்ட் ஆகும், அலர்ஜி ஆகும், இல்லை இன்ஃபெக்ஷன் ஆகும், இல்லை அது போய் உரசறதுனாலே நமக்கு வந்து என்ன ஆகும்னா ரேஷஸ் வந்து வரும். ஸோ அதனால நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சானிட்டரி பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா, காட்டனாக இருக்க மாதிரி ஃபுல்லாக நேச்சுரலாக இருக்க மாதிரி பயோடிக்ரேடபிள், அதாவது மக்கக்கூடிய பேட்ச் தான் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ரேஷஸ் வந்து நமக்கு வராமல் இருக்கும். ஒரு சில பேருக்கு இந்த பேட்ச் யூஸ் பண்ணுறதுனால அந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கட்ஸ் எல்லாம் வரும் சைடில், அதனால அவங்களால நடக்க முடியாது, பீரியட்ஸ் டைமில் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், இந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் வரும் இல்லையா. அதனால நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து ஆல்ரெடி இதை வந்து கமெண்ட்ல வந்து கேட்டிருந்தாங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி. நான் அப்பவே வந்து என்ன பண்ணேன்னா, சரி நார்மலாக கடையில் வைக்கிற கெமிக்கல் பேட்ச்ல இருந்து நம்ம ஒரு நேச்சுரல் பேட் வந்து ஸ்விட்ச் பண்ணுவோம், அதை நம்ம யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு ரிவ்யூ சொல்லுவோம் தான் நான் இத்தனை நாள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் வந்து இப்போ ரீசெண்டாக என்ன பேட் வந்து யூஸ் பண்ணுறேன்னா, இந்த க்ளோவியா பொட்டானிக்கால இருந்து கால்பால்னு இருக்கு இல்லையா, இந்த பேட் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைஸ் வந்து அவைலபிளாக இருக்கு, எக்ஸ்எல், டபுள் எக்ஸ்எல், ட்ரிபிள் எக்ஸ்எல்னு எல்லா சைஸுமே வந்து அவைலபிளாக இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக காட்டனால ஆன பேடு. ஸோ இந்த ஒரு பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 பேட்ச் வந்து அவைலபிளாக இருக்கு. ஸோ இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ள பேட்ச் வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க, பேக்கேஜ் வைஸும் செம்ம சூப்பராக இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைஸும் எக்ஸ்எல், டபுள் எக்ஸ்எல், ட்ரிபிள் எக்ஸ்எல்னு அவைலபிளாக இருக்கிறதுனால உங்களோட லீக்கேஜுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு என்ன பேட் வேணுமோ நீங்கள் பார்த்து வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேட்ஸோட பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. இதிலே வந்து கொடுத்துருக்காங்க ரேஷ் ஃப்ரீ பீரியட்ஸுக்காகவும், இந்த பேட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்எல்ல வந்து இருக்குது, இது வந்து ஹெவி ஃப்ளோக்காக. ஸோ 10 பேட்ஸ் வந்து நமக்கு 220 ருபீஸ்க்கு வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது நமக்கு. ஸோ உள்ளே ஓப்பன் பண்ணோன்னா 10 பேட்ஸ் வந்து நமக்கு இப்படி தான் இருக்குது. ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன், வாங்க பார்ப்போம். இப்போ ஒரு பேடோட பேக்கேஜ் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. இதை ஓப்பன் பண்ணோன்னா பேட் வந்து நமக்கு பெருசாக இருக்குல்ல, இதிலே வந்து மேலே வந்து ஒரு கவர் மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ரிப்பை பிடிச்சி நீங்கள் எழுத்திங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக்கேஜ்
டேமேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ தட் நம்ம வெளியில் டப்பா வச்சுருந்தாலும் உள்ளே வந்து பூச்சி எறும்புலாம் போகிறதுக்கு வந்து வாய்ப்பு கிடையாது. இப்போ கவரை வந்து எடுத்திங்கன்னா அதில் கம் வந்துருக்கு, நீங்கள் உங்களோட பேண்டீஸில் வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா காட்டனால் தான் மேடாக இருக்குது, மேலே எந்த கெமிக்கலும் கிடையாது. ஸோ விங்ஸும் அழகாக கொடுத்துருக்காங்க, பேடும் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம பெருசாக வந்து இருக்குது, பார்த்தீங்கனாலே தெரியும் இவ்வளோ பெருசு இருக்கும். உங்களுக்கு ஹெவி ஃப்ளோவாக இருந்தாலும் சூப்பராக தாங்க. இல்லாமல் இந்த பேட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தின்னாக மெல்லிஸாக இருக்கும், ஸோ தட் உங்களுக்கு வேறு லெவல் கம்ஃபர்ட்டாக இருக்கும். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் க்ளோவியா வெப்சைட்டில் வந்து ஷாப் பண்ணுறீங்க அப்படின்னா கோட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் 1199 மேலே வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 300 ரூபீஸ் டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். அதுவும் இல்லாமல் கெட் 5 அப்படிங்கிற கோட் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா 5% டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். அதுவும் இல்லாமல் ஆன்லைனில் நீங்கள் பேமெண்ட் பண்ணுறீங்கன்னா ஆன்லைன் 3 அப்படிங்கிற கோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடிஷனலாக 3% வந்து ஆஃபர் வந்து கிடைக்கும். கொஞ்சம் பேட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸல் சைஸ், அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 220 தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டபுள் எக்ஸலோட பேடோட வில வந்து பார்த்தீங்கன்னா 262 தான். அதுவும் இல்லாமல் ட்ரிபிள் எக்ஸலோட வில வந்து பார்த்தீங்கன்னா 284 தான் உங்களுக்கு வந்து இருக்கு. அதுவும் இல்லாமல் நான் சொன்ன கூப்பன் கோட்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் அடிஷனல் டிஸ்கவுண்ட் ஆஃபர் வந்து கிடைக்கும். இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் 1499 மேலே வந்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ பிரஸ்ட் கேன்சர் இன்சூரன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது வேறு லெவல் ஆஃபரில், ஏன்னா 28 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் இருக்க பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரஸ்ட் கேன்சரோட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்க அந்த சிம்டம்ஸ்லாம் வந்து தெரியும் இல்லையா, அதை நம்ம வந்து ஒழுங்காக பார்க்கறது கிடையாது. அதனால் நீங்கள் இந்த மாதிரி இன்சூரன்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஷாப் பண்ணும்போது என்னோட கூப்பன் கோடு இந்த இன்சூரன்ஸ் இதெல்லாம் வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பேட் வந்து பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட் ஒரு 2 மந்த்ஸாக வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன் என்னோட 2 பீரியட்ஸுக்கு. இந்த நான் இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளவா வந்து அந்த இச்சிங் இரிட்டேஷன் அதெல்லாம் வந்து இல்லை. ஏன்னா மற்ற பேட்ச் யூஸ் பண்ணும்போது என்னடா இப்படி இருக்குன்னு நமக்கு வந்து தோணும். அதுவும் இல்லாமல் நம்ம எக்ஸ்ட்ரா லார்ஜெல்லாம் யூஸ் பண்ணோம்னா அந்த இடத்துல ஏதோ இருக்க மாதிரி ரொம்ப இரிட்டேட்டிங்காக வந்துருக்கும் இல்லையா. ஆனால் இந்த பேட்ச் வந்து அப்படி கிடையாது, ரொம்ப தின்னாக இருக்குது. உங்களுக்கு ஹெவி பிளட் ஃப்ளோ இருந்தாலும் அதையும் வந்து தாங்கும், அதுவும் இல்லாமல் தின்னாகவும் இருக்குது. இந்த டாப் கோட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கெமிக்கலும் கிடையாது, ஃபுல்லாக காட்டனால் மேடானது. நான் இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் எனக்கு அந்த ரேஷஸோ இல்லை பிளாக் ஆகும் இல்லையா அந்த இடம். ஸோ இந்த மாதிரி நேச்சுரல் பேட்ச் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா அந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு இருக்காது. நான் பார்த்த வரைக்கும் பட்ஜெட்டில் ஒரு நல்ல பேட்னா நீங்கள் வந்து தாராளமாக இது வந்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது வந்து நம்மளோட ஹைஜீன் ரிலேட்டடானது, ஒரு இன்டிமேட் ஹைஜீன் ரிலேட்டடான விஷயம். இதனால் நமக்கு பிரச்சனை வருது அப்படிங்கும் போது இதுக்காக நம்ம காசு செலவு பண்ணுறது தப்பு கிடையாது. நம்ம வந்து நேச்சுரல் ப்ராடக்ட் தான் வாங்கி யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதனால் நீங்களும் கெமிக்கல் இருக்க பேட்ச் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இஷ்யூ இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு நேச்சுரலான பேட்ச் சானிட்டரி பேட்ச்க்கு வந்து மூவ் பண்ணிவிடுங்க. சரி அதெல்லாம் ஓகேப்பா, எனக்கு ஆல்ரெடி ரேஷஸ் இருக்கு, அதை நான் எப்படி வீட்டிலே க்யூர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களாம் இருக்கும் இல்லையா, பிறந்த குழந்தைங்க அப்புறம் ஒரு 6 மாதத்து குழந்தைங்க யூஸ் பண்ணக்கூடிய நாப்கின்ஸ் அதாவது பேம்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அவங்களுக்கும் இதே மாதிரி ரேஷஸ் வரதுனால பேபி க்ரீம்ஸ் ரேஷ் க்ரீம்லாம் வந்து விற்கும். நீங்கள் அது வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், அதிலே உங்களுக்கு க்யூர் ஆகிடுச்சுன்னா பிரச்சனை கிடையாது. அந்த பேபிஸ் யூஸ் பண்ணக்கூடிய ரேஷ் க்ரீம் வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம், அதுவும் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும். இன்னொரு ஹோம் ரெமெடி என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய மாய்ஸ்சரைசர் இருக்குது தெரியுமா, எந்த மாய்ஸ்சரைசராக வேணாலும் இருக்கலாம், மாய்ஸ்சரைசிங் க்ரீம் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ கொஞ்சமாக வந்து அதை கையில் எடுத்துட்டு ஆலோவரா ஜெல் இருக்குல்ல அது வந்து கொஞ்சமாக அதே குவான்டிட்டி அளவுக்கு வந்து எடுத்துக்கோங்க. அது கூட அதாவது விட்டமின் இ ஆயில் இருக்கும்ல அந்த ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. விட்டமின் இ கேப்சூலும் அவைலபிளாக இருக்கும், க்ரீன் கலரில் இருக்கும்ல அதோட ஆயிலை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி உங்கள்கிட்ட விட்டமின் இ கேப்சூல் இல்லைனா கேஸ்டர் ஆயில் இருக்கும்ல விளக்கெண்ணெய் அது வந்து ஒரு 2-3 drops வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ மாய்ஸ்சரைசர், அடுத்து ஆலோவரா ஜெல், அடுத்து கேஸ்டர் ஆயில், அப்படி இல்லைனா விட்டமின் இ ஆயில், எல்லாமே ஈக்குவலான குவான்டிட்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் கையில் வந்து எடுத்துக்கோங்க. கையில் எடுத்து நல்லா இந்த மாதிரி ரப் பண்ணிக்கோங்க, எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகிடும். இந்த மாய்ஸ்சரைசர் அதாவது இந்த க்ரீம் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்களோட ப்ரைவேட் ஏரியாவில் எங்கெல்லாம் ரேஷஸ் இருக்கோ அங்கெல்லாம் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து நீங்கள் எப்போ பண்ணணும்னா பீரியட்ஸ் டைமில் வந்து பண்ணாதீங்க. ஸோ உங்களுக்கு பீரியட் லீக்கேஜ் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு 2-3 days நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு ட்ரை ஆனதுக்கப்புறம் இதை அப்ளை பண்ணிவிட்டு அந்த டைமில் உங்களுக்கு ரேஷஸ் வந்து நிறைய இருக்குன்னா அண்டர்வேஸ் வந்து எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க, ஃப்ரீயாக அப்படியே விட்டுட்டு நைட்டு தூங்கிடுங்க. ஸோ இது மாதிரி ஒரு 2-3 days நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஆல்ரெடி இருக்க ரேஷஸ் வந்து நல்லாவே க்யூர் ஆகிடும். அடுத்து முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ரேஷஸ் வந்து இருக்குது பீரியட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம்னா அந்த டைமில் வந்து நீங்கள் எந்த ஒரு லைட்டனிங் க்ரீம் அதாவது அந்த பிகினி ஏரியாவில் வந்து நமக்கு பிளாக்காக இருக்கும் இல்லையா அதுக்கு வந்து லைட்டனிங் க்ரீம் வந்து ஒரு சில பேர் யூஸ் பண்ணுவாங்க, அந்த டைமில் அந்த க்ரீம்ஸ் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. அதுவும் இல்லாமல் ஷேவிங் அப்புறம் ரேசர் யூஸ் பண்ணுறது அப்புறம் வேறு ஏதாவது ஹேர் ரிமூவல் க்ரீம் யூஸ் பண்ணுறதுலாம் அந்த டைமில் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி அந்த ஏரியா வந்து உங்களுக்கு ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும், அதில் நீங்கள் இந்த விஷயம்லாம் பண்ணும்போது உங்கள் ரேஷஸ் வந்து அதிகமாகவும் பெயின்ஃபுல்லாகவும் இருக்கும். அதனால் உங்களோட ரேஷஸ் சரியாகிற வரைக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து எதுவும் செய்யாதீங்க. ஸோ எல்லா கேர்ள்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் எப்போ வரப்போகுதுன்னு அந்த டைமிங் டேட்லாம் வந்து தெரியும் இல்லையா, அதனால அந்த இடத்துல ஹேர் ரிமூவ் பண்ணுறது இல்லை ஹேர் ரிமூவல் க்ரீம் ஏதாவது யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் இல்லை ரேசர் ஷேவிங் எது பண்ணுறதா இருந்தாலும் அதுக்கு முன்னாடியே வந்து பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த டைமில் நமக்கு ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும், ஆல்ரெடி ரேஷஸ் இருக்கும்போது இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து பண்ணாதீங்க. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சானிடரி பேட்ச் வந்து பயோடிகிரேடபிளாக இருக்கிறது யூஸ் பண்ணணும், அதாவது என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறது நம்ம யூஸ் பண்ணணும். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை நம்ம டிஸ்போஸ் பண்ணுற மெத்தட் கரெக்டாக இல்லைன்னா அது நமக்கும் நல்லது கிடையாது நம்மளோட என்விரான்மெண்ட்டுக்கும் நல்லது கிடையாது.
ஸோ மோஸ்ட்டாக நீங்கள் வந்து பேட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியில் போகிறீங்க, ஸ்கூல் காலேஜ் இல்லை பப்ளிக் ஏரியாவுக்கு போகிறீங்கன்னா கரெக்டான மெத்தடில் வந்து டிஸ்போஸ் பண்ணுங்கள். ஈவன் வீட்டில் இருந்தாலும் கரெக்டான மெத்தடில் வந்து டிஸ்போஸ் பண்ணுங்கள். நீங்கள் பேட்ஸை யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதை ஒரு நியூஸ் பேப்பரில் கவர் பண்ணி, அதாவது பிளாஸ்டிக் கவரில் போட்டு போடாதீங்க, ஏன்னா பிளாஸ்டிக் கவர் மக்கிறதுக்கே லேட் ஆகும், அதுக்கப்புறம் அந்த பேடு மக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும், என்விரான்மெண்ட்டுக்கு நல்லது கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நியூஸ் பேப்பரில் ரேப் பண்ணி சாதாரணமான ஒரு கவர்லையோ இல்லை அப்படியே கூட டஸ்ட்பினில் வந்து போட்டுருங்க. முக்கியமான விஷயம், பேடை யூஸ் பண்ணிவிட்டு யாரும் அதை அப்படியே ஃப்ளஷ் பண்ணாதீங்க டாய்லெட்டில் போட்டு. ஸோ அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜுக்கும் கெடுதல், அது மக்கவும் மக்காது, அதனால் ஃப்ளஷ் பண்ணாதீங்க. ஸோ வெளியில் போனாலும் கரெக்டான மெத்தடில் வந்து பேட்ஸை வந்து டிஸ்போஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நமக்கும் நல்லது நம்ம என்விரான்மெண்ட்டுக்கும் நல்லது. ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீரியட்ஸ் டைமில் ரேஷஸ் வராமல் இருக்கிறதுக்கு, நீங்கள் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறதுக்கு, உங்களோட ப்ரைவேட் ஏரியாவோட ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணும்னா டைட்டான அண்டர்வேஸ் வந்து யூஸ் பண்ணாதீங்க. இல்லை எனக்கு பீரியட்ஸ் டைமில் டைட்டான அண்டர்வேஸ் யூஸ் பண்ணால் தான் கம்ஃபர்ட்டாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் குளிச்சதுக்கப்புறம் டால்கம் பவுடர் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட அண்டர்வேஸ் அண்ட் பேட்ஸ் வந்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்லா கெமிக்கல் இல்லாத நேச்சுரலான பேட்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இந்த பேட் வாங்கினா இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க, பட்ஜெட்டில் ஒரு நல்ல பேடாக வந்து இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு ரேஷஸ் வந்து இருக்குன்னா கொஞ்சோண்டு உங்களோட மாய்ஸ்சரைசர், ஆலோவேரா ஜெல் அண்ட் கேஸ்டர் ஆயில் அப்படி இல்லைன்னா விட்டமின் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எங்கெல்லாம் ரேஷஸ் இருக்கும் அங்கெல்லாம் வந்து அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ரேஷஸ் வந்து 2-3 டேஸ் பீரியட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து க்யூர் ஆகிடும். அப்படியும் க்யூர் ஆகலை, எனக்கு வந்து ரேஷஸ் வந்து கண்டினியூ ஆகுது, ரொம்ப பெருசாக இருக்குது, இச்சிங்காக இருக்குது, இரிட்டேஷனாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணுங்கள், அவங்ககிட்ட கேளுங்க எதனால இப்படி இருக்குன்னு. ஏன்னா ஒரு சில கேசஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேட்ச் யூஸ் பண்ணுறதுனால இந்த ரேஷஸ் மட்டும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, மேபி உங்களுக்கு வேறு ஏதாவது இன்ஃபெக்ஷன், அலர்ஜி, இல்லை நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் ஏதாவது ஒத்துக்காமல் கூட இருக்கலாம். ஸோ அதனால் டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணுங்கள், அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நீங்களும் இந்த பேட் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வாங்கலாம், இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். நீங்கள் இப்போ தான் க்ளோவியா வெப்சைட்டில் ஃபர்ஸ்ட் டைம் ஷாப்பிங் பண்ணுறீங்க அப்படின்னா 1199 மேலே நீங்கள் வந்து ஷாப்பிங் பண்ணிங்கன்னா இந்த கோட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கோட் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 300 ரூபீஸ் வந்து டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். அதுவும் இல்லாமல் நீங்கள் இதை இந்த பேட் மட்டும் தான் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா கெட் 5 அப்படிங்கிற கோட் வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு 5% வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும். நீங்கள் ஆன்லைன்லேயே பேமெண்ட் வந்து பண்ணுறீங்கன்னா ஆன்லைன் 3 அப்படிங்கிற கோட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு அடிஷனலாக 3% வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும். யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தாராளமாக கம்மி ரேட்டில் வந்து நீங்கள் நல்ல பேட்ஸ் வந்து வாங்கலாம். வீடியோக்கு அவ்வளோதான், இதிலிருந்து நீங்கள் ஏதாவது ஒரு சில விஷயம் கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை எனக்கு கமெண்ட்டில் கேட்க கூச்சமாக இருக்குன்னா இதுதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி, மறக்காம அங்கே என்ன ஃபாலோவும் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் டிஎம்மும் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே அந்த லைக் பட்டனையும் ஒரு கிளிக் வந்து பண்ணிவிடுங்க, ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி கேர்ள்ஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு என்னென்ன வீடியோ வேணுமோ நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி கேர்ள்ஸ் இதை பற்றி பேசுறதுக்கு வந்து கூச்சப்படாதீங்க, அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணாதீங்க, இது எல்லாருக்கும் இருக்க ஒரு விஷயம் தான். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பை.